ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்துருவோம் குயிக்காக. விதவுட் டேப்லெட்ஸ் நோ ஸ்லீப். அதுக்கு வந்து அங்கவை ராணி, அங்கவை ராணி அழகான பேர். 1 ஹவருக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க, வணக்கம் மேடம், நீங்கள் சொல்வது நிதர்சனமான உண்மை. உடல் உழைப்பே இல்லாமல் சோம்பேறிகளின் வார்த்தை தான் சோம்பேறித்தனம். நாம் நம்மை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் என்றுமே சந்தோஷம்தான். வாழ்வோம் வளமுடன். அங்கவை அழகான தமிழ் பெயர். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க உழைத்தால், இன்னொருத்தர் சொன்னார், அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இரு, பயந்து கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இரு. ஏதாவது வேலை செய்யுங்க, சும்மா உட்காந்துட்டு தூக்கம் வரலையே தூக்கம் வரலையேன்னு வரவே வராது. உடலுக்கு நல்ல உழைப்பு வேணும், அதுக்கப்புறம் மூளைக்கு நல்ல உழைப்பு வேணும். நம்ம அந்த காலத்தில் உள்ள குரங்கு மூளை இல்லை, இப்போ இது புது மூளை, வித்தியாசமான மூளை. மூளை நல்லா செயல்படணும், உடல் நல்லா செயல்படணும், தூக்கம் தன்னால் வரும்னு சொல்லி அங்கவை ராணி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வணக்கம் மேடம், அவங்க தான் சொல்லியிருக்காங்க அங்கவை ராணி, வணக்கம் மேடம், உங்களையும் உங்கள் அழகான அறிவுரைகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல மருத்துவராக உங்களை அதிகம் பிடிக்கும். இப்போ இருக்கும் இயந்திரமான வாழ்க்கைக்கு உங்களின் ஆலோசனையும் அறிவுரைகளும் மிகவும் அவசியம். அடிக்கடி உங்களின் அறிவுரைகளை பதிவு செய்யுங்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஓகே, லவ் யூ அங்கவை. ஓகே, அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், அதுக்கு ரோஜித் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேடம், ப்ளீஸ் மோர் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் மைண்ட்ஃபுல்னஸ். எஸ், ஹம்சா பேகம் சொல்லியிருக்காங்க, மேம் பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே இருந்தால் நமக்கு உலகத்தில் நடக்கும் கெட்ட விஷயங்களில் கவனம் குறைந்து விடுமா? ஆமாம் ஹம்சா, அப்படித்தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நம்ம மனசை எப்பவும் பாசிட்டிவாகவே வச்சுக்கணும். சூழ்நிலைகள் நம்மளை வந்து நெகட்டிவாக தள்ளும். சில வேளை நம்ம நெகட்டிவிட்டிக்கு போக வேண்டியது இருக்கும், ஆனாலும் பவுன்ஸ் பேக், திருப்பி பந்து எப்படி பவுன்ஸ் பண்ணுதோ அது மாதிரி பாசிட்டிவிட்டிக்கு வந்துடணும். உலகம் வந்து நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும், நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நியூஸ் இருக்கும். நெகட்டிவ்லி டியூன்டு பிரெயின் தான். ஸோ நம்ம என்ன செய்யணும், பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ன்ட்டு இருந்தால் கவனம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே கெட்ட விஷயங்களில் நம்ம கவனம் போகாது. எஸ், அதுக்கப்புறம் ஆர் மென் அப்சஸ்ட் வித் செக்ஸுக்கு தமிழரசி மதிவாணன் சொல்லியிருக்காங்க, வணக்கம் மேடம், நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் சில சமயங்களில் உங்களின் பேச்சு ஜெபம் பண்ணுவது போல் உள்ளது மேடம். நல்லா இருக்குது, தேங்க்யூ தேங்க்யூ தமிழரசி. அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல் மெடிடேஷனுக்கு ரெய்னி ட்ராப்ஸ், இஸ் ஹாரஸ்கோப் ட்ரூ மேம் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. ஹாரஸ்கோப், ஜாதகம், வேற என்னது, ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள். ஹாரஸ்கோப் என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் ட்ரூ கிடையாது. நல்ல நாள், கெட்ட நாள், நாள் நட்சத்திரம், வேறு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாம் எனக்கு கிடையாது, எங்கள் வளர்ப்பிலேயே அப்படி. ஓகே, நாங்கள் வந்து ஒரு 10 ஜென்ரேஷனுக்கு முன்னால் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினோன்னு வைங்க, பிரிட்டிஷ் காலத்தில், அதிலிருந்தே அப்படி. அதுவும் எங்கள் அண்ணன்லாம் அந்த தீக்க வாதங்களை, பெரியாரின் விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அதில் உள்ள ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். ஓகே, பீச்சுக்கு போகும்போது வயசான பாட்டிகள் வருவாங்க, அம்மா 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 உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன், கை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அவங்க மேலே ஒரு கியூரியாசிட்டி, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு கை கொடுப்பேன். ஓ, முகராசிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு அத்தியாவது சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்பம்மா அப்படி அந்தியாவது சொல்லுவாங்க. தெரியும் அவங்களுக்கு இதிலெல்லாம் நான் நம்பிக்கை இல்லை, என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஒரு விளையாட்டுக்காக ஒரு ஜாலியாக கையை கொடுக்காங்க, அதனால் நாலு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போவோம். ஓகே, தட் இஸ் வெல் அண்ட் குட், நானும் ஹாப்பி அவங்களும் ஹாப்பி. சிலவங்க முகம் கவலையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இவங்க ஒரு ஜாதகக்காரன்ட்ட போகிறாங்க, உங்கள் உள்ளம் உங்கள் முகத்தில் தெரியும், அதுக்கு நல்ல பழமொழிகள் இருக்குது. சரி, எங்கள் கேமராமேன் உடனே சொல்லிட்டாரு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கரெக்ட், நம்ம அகத்தினுடைய கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் முகத்தில் தெரிஞ்சிடும். அவங்கெல்லாம் தேர்ந்த சைக்கியாட்ரிஸ்ட், யார், ஜாதகம் பார்க்குறவங்க, கிளி ஜோசியம் சொல்கிறவங்க,
பீச்சில் அம்மா 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 நான் உனக்கு சொல்கிறேம்மான்ட்டு வராங்கல்ல, அவங்க கை தேர்ந்த பெரிய பெரிய நம்ம முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஜாதகம் கணித்து சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் நல்ல மன நல கலைஞர்கள். கலைஞர்கள் மருத்துவர்கள் அல்ல, கலைஞர்கள். ஸோ அது ஒரு கலை, நான் ஃப்யூச்சரை கணிக்கிறேன் அப்படிங்கிறது கலை. ஓகே, அப்படி உண்டா ஃப்யூச்சரை கணிக்க முடியுமா? எஸ் கணிக்க முடியும், இன்டெலிஜென்ட் கெஸ்ஸஸ் பண்ண முடியும். அதனால தான் அதுக்கு இன்னும் அவ்வளோ மகத்துவம் இருக்குது, இன்டெலிஜென்ட் கெஸ்ஸஸ். எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த கணிப்பு பண்ணுவாங்க. ஓகே, இப்படி இப்படி இருந்தா நீ இந்தெந்த காலேஜுக்கு போனா நீ இங்கே எங்கே போய் வேலை பார்க்கலாம், அது ஒரு கணிப்பு தான். நீ இந்தெந்த பாடம் படித்தா நீ நல்லா இருப்ப, அது ஒரு கணிப்பு. நீ இவங்க இவங்கள கல்யாணம் பண்ணா இப்படி இப்படி வாழ்க்கை இருக்கும், அது ஒரு கணிப்பு. சரியா? ரூதர்ஃபோர்டுன்னு ஒருத்தர் ஆட்டம்னு ஒன்று இருக்குது, இருக்கிறதுலே சின்னது. ஓகே, இருக்கிறதுலே சின்னது தான் ஆட்டம், பிரிக்கவே முடியாத ஒரு பொருள் தான் ஆட்டம். ஆனால் அதை பிரித்தா மிகப்பெரிய சக்தி இருக்குது. அவர் 200 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், அதை வந்து ஆட்டம் பாமா 1947 அதில் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டு நிரூபித்தாங்க. அதுக்கு முன்னாலே இந்து மத தத்துவங்களில் உண்டு அணு, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகள், அதுக்குள்ளே பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது இந்து மத தத்துவம். 2000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு தத்துவம். கணிச்சாங்களா? யாரும் ப்ரூவ் பண்ணல, ஆனால் கணிச்சிட்டாங்க. திங்க் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக கெஸ் பண்ணி கணிச்சிட்டாங்க. ஓகே, நீங்கள் கவலையாக ஒருத்தட்ட போய் கேட்டா, நீங்கள் கவலை வேண்டாம் நான் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன், அதனால கலைவலையாகவே போகமாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக போகிறீங்க. போயிட்டு ஒருத்தட்ட காட்டுறீங்க, கையை காட்டுறீங்க, இல்லை கிளி ஜோசியம், இல்லை உங்கள் ஜாதக பொருத்தம் எதையோ கொடுக்குறீங்க. எனக்கு ஜாதகம் என்ன சொல்லுங்கள், அவர் உங்களை ஒரு நிமிஷத்தில் கணிச்சிருவார். உங்கள் நடை உடை பாவனையில் மன நல கலைஞர் உங்களை கவனிச்சிருவார், எல்லாம் பண்ணிடுவார். இங்கே பாருங்கள், இங்கே இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போல்லாம் நல்லா இருந்திருக்குமே. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ வந்து ஒரு கஷ்ட காலம் திரும்பி இருக்குமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி பண்ணிடலாம், இங்கே எங்கே எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இவ்வளவு செலவு செய்து இப்படி 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 பரிகாரம் பண்ணணும். எனக்கு இப்போ ஒரு 5000 or 10000, அது நீங்கள் போட்டிருக்க ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸு, நீங்கள் வந்து இறங்கினா காரை பொறுத்தது. ஓகே, சைக்கிளில் போனீங்கன்னா ஒரு ரேட்டு, பென்ஸில் வந்தீங்கன்னா இன்னொரு ரேட்டு, ரொம்ப பயந்து இருந்தீங்கன்னா ஒரு ரேட்டு. எல்லாரும் செய்கிற வேலை தான் இது. ஓகே, ஹாரோஸ்கோப் உங்களை பலப்படுத்தினால் அதை நம்புங்கள், அது உங்களை வீக்கன் பண்ணுச்சுன்னா, பயம் கொடுத்துச்சுன்னா நம்பாதீங்க. ஓகே, அதுக்கும் ஒரு அழகான பழமொழி உண்டு, ஜாதகத்தை நம்பணுன்னா நம்புங்க, நம்பலைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங்கில் ஒரு அழகான பழமொழி உண்டு. சரி, இன்னும் பழமொழிகளே கொடுங்க. ஓகே, அதெல்லாம் காமன் சென்ஸ், அதுதான் அதுதான் நமக்கு காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஓகே, இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்ல கேள்வி, ரெய்னி ட்ராப்ஸ். அதுக்கப்புறம் மோகனா வைஜெயந்தி சொல்லியிருக்காங்க, மேம் த காசஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி சர்ப்ரைஸ் டு மீ ஆல்வேஸ் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சப்ரஷன் ஆர் ரிப்ரஷன் ஆஃப் மை ஓன் ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். சைக்காலஜிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மோகனா, சரியா? அவங்க வந்து அழகாக ஒரு பார்த்தை சொல்கிறாங்க, இல்லை சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாகவும் இருக்கலாம். சப்ரஷன், உங்கள் பையன் வந்து சிகரெட் அடிக்கான் அப்படின்ட்டு ஒரு அம்மாட்ட ஒரு பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் அங்கங்கே பார்த்தேன், நோ நோ நோ, என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், வெளியே சுத்த மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான், எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகிறான், எவ்வளோ கடவுளுக்கு பயந்த பையனாக இருக்கான், டெய்லி பைபிளை வாசித்துறான், கோயிலில் போய் பிரசங்கம் பண்ணுறான், நோ அப்படிம்பாங்க. சப்ரஷன் ஆர் ரிப்ரஷன், தனக்கு ஐயோ அப்படி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறத அப்படி அமைக்கிடுவாங்க, அமைக்கிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை கெட்டிக்காரன் அப்படின்ட்டு அதை ரிப்ரெஸ் பண்ணுவாங்க.
உங்கள் கணவர் அங்கே ஒரு பொண்ணோட சுத்துறதை பார்த்தனே, சப்ரஷன் அண்ட் ரிப்ரெஷன் வந்துடும். மனசு கவலைப்பட விடாமல் மனசே டிஃபென்ஸ் வச்சுருக்கோம். உடம்பில் எப்படி வியாதிகள் வந்தால் நம்ம ஒயிட் பிளட் காப்பர் செல்ஸ் அதை பாதுகாக்குமோ, சண்டை போட்டு அந்த கிருமிகளை சண்டை போட்டு விழுங்கி அழித்து விடுமோ, அதே மாதிரி மென்டல் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஃப்ராய்ட் உடைய தியரி இது. அவர் என்ன சொல்லுவார், நீ வேண்டாம் டினாயல் பண்ணுவ, சில விஷயம் உன் மனசுக்குள்ளே வரும், சப்ரஸ் பண்ணிடுவ. ஓ, என் ஒய்ஃப் எனக்கு உண்மை உள்ளவளா இல்லையோ, சப்ரஸ் சப்ரஸ் சப்ரஸ். ஃப்ராய்ட் என்ன சொல்லுவார், இதை நீங்கள் அலசி ஆராய்ந்து வெளியே வந்துடுங்க, உடனே கேளுங்க, ஏய் யாரும் என்னையே தவிர வேறு யாரையும் லவ் பண்ணுறியா, கூலாக கேளுங்க, கூலாக கேட்டு ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மனசு கிளியராக இருக்கும். அதான் அதோடைய கான்செப்ட். அது சரியாக இல்லைன்னா, எப்பவும் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா, எப்பவும் ரிப்ரெஷனில் இருந்தோன்னா, அது ஆங்ஸைட்டியாக வெடிக்கலாம், டிப்ரெஷனாக வெடிக்கலாம். அம்மாவுக்கு வந்து பையன் முன்னால் நல்ல பையனாக இருப்பான், உலகத்துக்கு நல்ல பையன். ஆனால் நான் சிகரெட்டு குடிக்கிறதெல்லாம் பெரிய பாவம்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு கெட்ட பழக்க வழக்கம், அதுக்கும் மாரலிட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ஆனால் உள்ளுக்குள் அவன் தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு மற்றவங்களை எப்படி கெடுக்கிறது, எப்படி குழி பறிக்கிறது, அன்பு இல்லாத ஒரு வெறுப்பு கலந்த ஒரு பார்வையோட உலகத்தை சுற்றி வந்தான்னா அது தவறு. ஓகே, இது வந்து அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சுன்னா மனசில் கவலை இருக்கும், அந்த கவலை ஆங்ஸைட்டியாக போகும், டிப்ரெஷனாக போகும். ஓகே, சப்ரெஷன் மென்டல் மெக்கானிசம்ஸ்னாலும் அதை நம்ம ரொம்ப நாள் அப்படி செய்யும்போது அது மன நோய்களாக வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. அதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய தியரி. இன்றளவும் அது அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு தியரி. சரி, அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஐ ஃபவுண்ட் பாண்டரிங் அப்பான் திஸ் டூ ஷால் பாஸ். எஸ், நல்ல நல்ல இது இதுவும் போயிடும். இப்படி யாராவது வந்து சொல்லுவாங்க, அப்புறம் நாளைக்கே வந்து உங்கள் அம்மா தப்பாக சொல்லிட்டேம்மா, உங்கள் மகன் நல்லவேம்மா அப்படி சொல்லுவாங்க, அதுவும் போகும். பியோர் அண்ட் கம்ப்ளீட் சாரோ இஸ் இம்பாசிபிள் அஸ் பியோர் அண்ட் கம்ப்ளீட் ஜாய். ஆமாம், கரெக்ட். ஹேவிங் கத்தார்சிஸ் எஃபெக்ட், எஸ். சைலன்ஸ், பேஷன்ஸ் அண்ட் டியர்ஸ் ஹாவ் மேஜிக்கல் வேர்ட்ஸ், எஸ். இட் இஸ் ஹை டைம் ஃபார் கன்சிஸ்டன்ட் மெடிடேஷன். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ரிமைண்டர். ஓகே, ஹவு டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னருக்கு மோகன் பாப்பினி ஒன் டே கோ, அம்மா உங்களை சந்திக்க முடியுமா? எஸ், என்னைய சந்திக்கணும்னா நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை கால் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வாங்க. சீரியல் வேர்ல்டு, உங்கள் உபதேசத்தை தினமும் கேட்கிறேன் அம்மா, சிறப்பாக பேசுகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் அனுராதா சொல்லியிருக்காங்க, ஷுவர் மேடம், டெஃபினெட்லி வி ஃபாலோ இட் மேம், மெடிடேஷன். ஆ, சரி. அதுக்கப்புறம் ஹாய் மேம், மிஸ்டர் ஹேண்ட்ஸம், யூ ஆர் வெரி கிரேட். மஞ்சுளா நாராயணசாமி, வெரி குட் சொல்லியிருக்காங்க மெடிடேஷனுக்கு. கணேஸ்வரன் முருகையா சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நசீமா முஸ்தபா சொல்லியிருக்காங்க, ஆங்ஸைட்டி இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் டிப்ரெஷன்னு நினைத்தேன். அருமையான ஃபியூச்சர் ஃபியர், பாஸ்ட் ஃபியர். பாஸ்ட் ஃபியர் என்னது? டிப்ரெஷன். ஃபியூச்சர் பற்றி நினைக்கிற இதுதான் ஆங்ஸைட்டி. ஓகே, அருமையான கிளாஸ் மேம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் வாசன், நைஸ் மேடம் சொல்லியிருக்காங்க. ஹம்சா பேகம் குட் சொல்லியிருக்காங்க. சரளா பார்த்திபன், மதர் இன்லா வீட்டில் ப்ராப்ளம், பேச பயமாக இருக்குது, அதை போக்க என்ன செய்யணும் மேடம்? மதர் இன்லா வீட்டில் ப்ராப்ளம், பேச பயமாக இருக்குது, அதை போக்க என்ன செய்யணும்? வெள்ளைக்கொடி ஒன்று தூக்கிக்கோங்க, வெள்ளைக்கொடியை தூக்கிக்கிட்டு அசைச்சிக்கிட்டே போங்க. இல்லை, என்ன செய்யுங்க, மதர் இன்லாவுக்கு ஒரு அழகான புடவை வாங்குங்க. புடவையை வாங்கி நல்ல ஒரு அழகான ஒரு பையில் வச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டு அது இது, உங்கள் மதர் இன்லாவுக்கு என்னதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு தூக்கிட்டு போங்க. கொஞ்சம் திட்டுவாங்க, கொஞ்சம் மூஞ்ச தூக்குவாங்க, எடுத்துகிட்டு போ எனக்கெல்லாம் இது வேண்டாம் அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுங்க. என்ன வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க, திருப்பி ஒரு மூணு நாள் கழித்து போங்க. ஓகே, கல் எறும்பு ஊற கல் கூட தேஞ்சிருமா? எறும்பு அப்படியே நடந்து 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 என்னது தெரியும், கல் கூட தெரியும். அப்போ நம்ம சின்ன இந்த சஸ்டெயின்டு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அன்பு காட்டணும்னா உங்கள் மதர்ன்லாம் மனசு தளர்ந்து உருகிரும். என் மருமகளை போல ஒரு மகா உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க.
ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள், வெரி வெரி ஈஸி சரளா. ஓகே, பிறகு பேசணும்னு வந்தால் அழுகு அழுகையாக வருது, தொண்டை அடைக்குது. நான் மெடிசன் எடுத்துக்கலாமா? ஐயோ வேண்டாம், இதுக்கெல்லாமா போய் மெடிசன் எடுப்பாங்க? மதுரன்லாவ பார்க்க போகும்போது அழுகையாக வருது, தொண்டை அடைக்குது. நீங்கள் ஒரு இமோஷனல் பர்சன், தட் இஸ் அ பியூட்டி. அப்போ ஒன்றுமே பேச வேண்டாம், ரெண்டு கண்ணீர் மட்டும் விட்டுட்டு வந்துடுங்க. ரெண்டு சொட்டு, இங்கே ஒரு சொட்டு, இங்கே ஒரு சொட்டு போதும். மதுரன்லாக்கு 1000 வார்த்தைகள் சொன்ன மாதிரி புரிஞ்சிடும். அதான் பாடி லாங்குவேஜ். நல்லது, அழுகையில் தொண்டை அடைக்கிறது நல்லது. சரளா, நீங்கள் ஒரு அழகான பர்சன், உணர்வுள்ள பர்சன், நீங்கள் ரோபோ கிடையாது, சாஃப்ட் டெண்டர் ஹார்ட்டட். ஓகே, இந்த குணத்தை வச்சு ஈஸியாக மதர்ன்லாவை, அம்மா நான் அவசரப்பட்டுட்டேம்மா, அம்மா நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேம்மா, சாரிம்மா, அப்படி மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய லெக்சர்லாம் கொடுக்க வேண்டாம், சரியா? ரெண்டு வார்த்தை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுங்க, சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் ஆர் மென் சக்ஸஸ்ட் அப்சஸ்ட் வித் செக்ஸுக்கா? எஸ் கரெக்ட் மேடம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பற்றி ஸ்ரீனிவாசன் வசந்தா சொல்லியிருக்காங்க, வெல்கம். அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இருக்கு தேவகி குமார். மேம், வை டூ டேஸ் யுவர் வீடியோஸ் நாட் கம்மிங்? ஐ எம் ரியலி அப்செட் மேம், மிஸ்ட் யுவர் ஹீலிங் ஸ்பீச் அண்ட் லவ், ப்ளீஸ் வெயிட்டிங் மேம். எஸ் எஸ் தேவகி குமார், எஸ் நான் நினைக்கிறேன் நீங்கள் டெல்லியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்ட்? எஸ், ஓகே.